வணக்கம். சட்டம் சொல்வது என்ன என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சட்டம் சொல்வது என்ன என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு குணசேகரன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு வகை தரப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது அனைத்து சட்டங்களுக்கும் முதன்மையான ஆணிவேர் எல்லாமே சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன? அது இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது தான் பேஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பேஸில் தான் எல்லாமே இருக்குது. அதில் தான் எல்லா ஒவ்வொருத்தவங்களோட அவங்களோட அதிகாரங்கள் என்ன, மாநில அதிகாரம், மத்திய அரசு அதிகாரம், ஒரு தனிப்பட்ட நபர் அதிகாரம், தனிப்பட்ட பேச்சு உரிமை, அவங்கவுங்களோட கருத்து உரிமை எல்லாமே அதில் தான் சொல்லியிருக்கு. அந்த ப்ரியாம்பிள்ங்கிறதுலே எல்லாமே அடங்கியிருக்கு. வி ஃபார் த பீப்புள், பீப்புள் பை ஜஸ்டிஸ், சொசைட்டி, ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி அமாங் தி பீப்புள், ஆப்பர்ச்சுனிட்டி டு த பீப்புள், எல்லாமே ஜஸ்டிஸ், அதிலே வந்துடுது செவரபிலிட்டி, அதாவது மதச்சார்பின்மை. இப்போ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார். எனக்கு வந்து திருமணம் இரண்டாவது மனைவி, முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் நான் முடிச்சிருக்கிறேன். முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போதே இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க. முதல் மனைவியோட சம்மதத்தோட. சம்மதத்தோட? ஆமாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட சொந்த வீட்டில் வந்து அவங்க அடியாளர்களோட குடியிருக்கிறாங்க, என்னை வீட்டை விட்டு வெளியே ஏற்றிட்டாங்க. இரண்டாவது மனைவி. இதை நான் காவல்துறையிட்ட புகார மனு கொடுத்து, எஸ்பிட்ட கொடுத்து, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து, இதுவரையில் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்கய்யா. அதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்றது? இல்லைங்க, இப்போ நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? இரண்டாவது மனைவி உங்க கூட தான் இருக்காங்க. என்னோட சொந்த வீட்டில் இருந்துட்டு குடியிருந்துட்டு அடியாசாரம் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு என்னை வந்து வெளியேற்றிட்டாங்க. என்னை வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வர அமைச்சு பண்றாங்க, ஆபத்து மறக்கிறது எல்லாம் பண்றாங்க. நான் புகார் போலீஸில் புகார் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறேன், இதுவரையில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கு அடுத்து என்ன சார் வழிமுறை பண்ணணும்? உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுறது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. என்னங்க? புகார் மனு கொடுத்துருக்கீங்கல்ல? கொடுத்துருக்கிறேன் சார். கொடுத்து இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. போலீஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் நீங்கள் ஒரு வழக்கு தொடரலாம், இல்லைன்னா அதுக்குள்ளே மேல் அதிகாரியை பார்த்து இன்னொரு மனு கொடுங்க. ஏற்கனவே கொடுத்த மனுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இன்னொரு மனு கொடுங்க. அந்த மனு மேல அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைங்க, இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா மனு மேல? ஆமாங்க. அதுக்கு மேல சார் சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யுங்க. சரிங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு, நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல டைரக்ஷன் கேட்டு அந்த காவல் நிலையத்துக்கு டைரக்ஷன் கொடுத்து வழக்கு மனு வழக்கம் தாக்கல் செஞ்சீங்கன்னா அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க கோர்ட்லேருந்து. இல்லைங்க, நீங்க வந்து ரெண்டாவது மனைவியை வச்சுட்டு இருக்கிறது சட்டப்படி தவறு. தவறு. முதல் மனைவி சம்மதத்தோட வச்சிருந்த அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது தவறு தான். அது தவறு. தவறு. இரண்டாம் மணி வச்சுக்கிறது தவறு தான். முதல் மணி இருக்கும்போது அவங்க சம்பவத்தை வச்சாலும் தவறு தான். விவாகரத்து, முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது மனைவி வைத்துக் கொள்வது என்பது சட்டம் அங்கீகரிக்கவில்லை. காவல் நிலையம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. காவல் நிலையம் சரியான நடவடிக்கை இருந்தால் அதற்குரிய வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள். நன்றி. நன்றி. இதுதான். ஏன்னா வந்து இப்போ இது இது வந்து முக்கியமான இந்த நேர் சொன்னதுலேருந்து என்னென்னா, சம்மதம் பண்ண முடியாது. சம்மதம் செஞ்சுட்டாக்கா அது சட்டப்படி சரியாகுதுன்னு கிடையாது. கிடையாது. ஏன்னா வந்து அவன் இப்போ இன்றைக்கும் வந்து நடைமுறை வழக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து முதல் மனைவி தெரிஞ்சு தான் இருக்கேன், ரெண்டாவது மனைவி வச்சுருக்கேன்,
முனது முனது தெரிஞ்சுதான் சம்மதத்தோட தான் நான் வச்சிருக்கேன், அதனால வந்து அது வந்து சட்டப்படி செல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு அது தவறு. அதாவது சம்மதம் வந்துட்டா சட்டப்படி சரிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மனதுல ஒரு இது இருக்கு, அது தவறுதான். என்னதான் தவறு, தவறுதான். சட்டம் சட்டம் அங்கீகரிக்கவில்லை. சட்டம் முதல் மனைவி விவகாரத்தை செய்து விட்டு இரண்டாவது மனைவி திருமணம் செய்து கொள்ளலாம், அது அதுக்கப்புறம் முதல் மனைவி இல்லை இறந்துட்டாங்க அப்படி இல்லை முதல் மனைவி வந்து விவாகரத்து செய்யப்பட்டு பிறகு இரண்டாவது மனைவி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் அங்கீகரிக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பல்வேறு நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கடமைகள், அடிப்படை கடமைகள் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, ரெண்டுமே சொல்லியிருக்கு. அடிப்படை உரிமை என்ன, அடிப்படை கடமை என்ன. உரிமைகள் சொல்லும்போது கடமையை அவங்க செய்யணும், அவங்களுக்கு என்ன கடமை இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்கு. அது மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு தகுதிகள் என்ன, உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள், ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மாநில நிர்வாகம், மாநில சட்டசபை, மாநில அதிகாரங்கள் என்ன. இல்லை அதான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இது மாதிரி மூணு தூண்கள். அதாவது நம்ம இதுக்கு வந்து முக்கியமாக அந்த ஜனநாயகத்துக்கு இது மூணு முக்கியமானது, மூணு பற்றியும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதில். அதனால் அதில் அதை அதுக்கு உட்பட்டு தான் மற்ற சட்டங்கள் எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த இதுதான் அடிப்படையான அடிப்படையான சட்டம். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து அனைத்து சட்டங்களும் ஏற்றப்படுகின்றன. இப்போது இதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து ராம்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன சார்? சார் எனக்கு வந்து இப்ப ஒரு நான் ஒரு எஸ்பிஐ பேங்க்ல வந்து ஒரு பணம் போட்டிருந்தேன் சார். ஆக்சுவலா ஒரு 1 இயர் பேமெண்ட் சொல்லி 2500 ருபீஸ் மந்த்லி பேமெண்ட் பர்மெண்ட் கட்டுனாங்க சார். அதை நான் வந்து 1 இயர் கட்டி முடிச்சுட்டேன். சரி, முடிச்சுட்டு நான் வந்து ப்ராப்பரா அந்த பேங்க்ல போய் நான் வந்து 2-3 தடவை அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தேன். கொடுக்கும் போது அவங்க வந்து சரியான நடவடிக்கை இதை எடுக்க மாட்டேன்றாங்க சார். நான் என்ன சார் செய்யலாம் அடுத்து வந்து? நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க. கட்டி முடிச்சது சார். அவங்கள்ட்ட நோட்டீஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா சார்? கம்ப்ளீஷன் அவங்கள்ட்ட கொடுத்ததுக்காக நோட்டீஸ் எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களா? இல்ல, நோட்டீஸ் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீட்பேக்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார். இல்ல, நீங்க வந்து இந்த பணம் கட்டினது வந்து ஆர்டி அக்கவுண்ட்ல கட்டிங்களா, என்ன அக்கவுண்ட்ல கட்டிங்க? அது எஸ்பிஐ கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ப்ரீபெய்ட் கார்டுல இருந்து பணம் கட்டினேன் சார். கிரெடிட் கார்டுல பணம் கட்டிங்க? ஆமா சார். இப்ப கிரெடிட் கார்டுல பணம் கட்டும் பொழுது நீங்க ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டீங்கன்றதுக்கு நோட்டீஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்களா? அது எதுவுமே கொடுக்கல சார். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃபீட்பேக்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க ஒன்னு கொடுத்தாங்க. இல்லங்க, ஃபீட்பேக் ஃபார்ம் இல்ல. இப்ப நீங்க பணம் கட்டனதுக்குரிய ப்ரூஃப் என்ன? ப்ரூஃப் என்னோட அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிருக்காங்க. எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிருக்காங்க. ஆட்டோ டெபிட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆட்டோ டெபிட் பண்ண உடனே நீங்க வந்து அதுக்கு வந்து ஆட்டோ டெபிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது லெட்டர் எழுதிருக்கீங்களா? லெட்டர் வந்துருக்கீங்களா? லெட்டர் கொடுத்துருக்காங்களா? ஆமா சார், ஆமா சார், இருக்கு. லெட்டர் எழுதிருக்காங்களா சார்? லெட்டர் கொடுத்துருக்காங்களா? ஆட்டோ டெபிட் பண்ணிட்டோன்னு? ஆமா சார், கொடுத்துருக்காங்க சார். அது வந்து இது மாதிரி லெட்டர், நான் டெபிட் பண்ணதுக்கு லெட்டர் கொடுக்கல. அதாவது நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருக்காங்க, என்னோட அக்கௌண்ட்ல வந்து 25,000 டெபாசிட் பண்ணிருக்காங்க. நான் டெபாசிட் எதுக்கு பண்ணிருக்காங்க? அதாவது நான் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டுறேன்னு 1 இயர் கட்டி முடிச்சோன்னே எனக்கு அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணு சொல்லி என் அக்கௌண்ட்ல 25,000 இருக்கானா ஹோல்டர்ல வச்சிருக்காங்க. ஆனா நான் கட்டினது கப்லூர் பிரான்ச்ல. இல்ல அதாங்க, இப்ப வந்து நீங்க வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா சொல்லி, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி வந்து அவங்க கேட்டு அவங்க இது அதுக்கு ஃபுல் பேமெண்ட் முடிஞ்ச அப்புறமும் நோட்டீஸ் சர்டிபிகேட் கொடுக்கலன்னா என்னோட லோனை கேன்சல் பண்ணுங்க. உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, டெபிட் பண்ண ஸ்டேட்மெண்ட் காப்பி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. இந்த மாதிரி வந்து என்னோட பணத்தை வந்து, ஆக்சுவலா இது வந்து லோன் இல்ல சார், இது வந்து லோன் இல்ல. அதாவது நான் என்னோட பணத்தை போட்டு அந்த சேவிங்ஸ் மாதிரி வைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2500 நான் பணம் போட்டு வைக்கிறேன். இல்ல, நீங்க லோன் கட்டலையா? அது லோன் கிடையாது, லோன் கிடையாது. என்னோட பணத்தை வந்து நான் சேவிங்ஸ் மாதிரி கட்டிட்டு வரேன். ஒவ்வொரு மாசமும் 2500 நான் பணம் கட்டிட்டு வரேன். HDFC ல? SBI ல கட்டுறீங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்க வந்து உங்க பணத்தை கட்டுறீங்க, ஆனா அந்த அந்த பணத்தை வந்து ரெக்கவர் இது பண்ணும்போது தரல அப்படின்னா நீங்க நிச்சயமாக வந்து கன்சூமர் போறதுல கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடலாமே. கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடணும். வழக்கறிஞர் மூலமா ஒரு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. இந்த மாதிரி என்னோட இதுல வந்து நான் சேவிங்ஸ் பேங்க் உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் பணம் கட்டின விவகாரத்தை எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க. அப்படி பதில் கொடுத்து அவங்களுக்கு சரியா உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்க மேற்கொண்டு நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி அவங்களோட சர்வீஸ்ல டிஃபிஷியன்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல நீங்க கிளைம் பண்ணலாம்.
சரி, ஏன்னா சிக்ஸ் மந்தா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், அவங்க ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் கப்லூர்ல பணம் கட்டிருக்கேன், அவங்க வந்து கூர்கர்லேந்துல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன்னு சொல்லி வச்சிருக்காங்க சார். இல்ல, நீங்க வந்து உங்களுக்கு சரியான சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கவில்லை என்றால் நீங்க வந்து நீதிமன்றத்தை அனுப்புவது தவிர உங்களுக்கு வந்து வேற வழி இல்ல. முதல்ல ஒரு வழக்கறிஞர் மூலமா ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. நோட்டீஸ் கேட்டு அதுக்கு உங்க 15 நாள் டைம் கொடுத்து பதில் சொல்ல சொல்லுங்க. அந்த பதில் உங்களை திருப்தி தராத வகையில் அதுக்கடுத்து நீங்க அதை வச்சு நீதிமன்றத்தை அணுகலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம்னு நம்ம பார்க்கும்பொழுது எவ்வாறு வந்து ஒரு நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது, கீழமை நீதிமன்றங்கள், மேலமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாத்துக்குமே ஒரு வரையறைகள், அவங்களோட ஜூரிசிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து எல்லாமே வரையறுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா வரையறுக்கப்பட்டு நீதிமன்றங்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும், ஒரு சப்கோர்ட்னா என்ன, ஆமாம், ஒரு முன்சிப் கோர்ட்னா என்ன, அதோட அதிகாரங்கள் என்ன, லிமிட்டேஷன், அதுக்கப்புறம் மேலே வந்து முன்சிப் கோர்ட் மேலே உயர் சார்பு நீதிமன்றம், அதுக்கடுத்தது மாவட்ட நீதிமன்றம், அதுலேருந்து அதுக்கு அடுத்தடுத்த மேல்முறையீடு செய்வதற்கான வழிமுறைகள், அதுக்கு என்ன தகுதிகள், அது மாதிரி ஜூரிசிக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து சிவில் வழக்குகள்லாம் பண வருவாயில்னா பணம் பணி சூட்னா அதுக்கெல்லாம் லிமிட்டேஷன், இந்த தொகை வரைக்கும் இந்த கோர்ட்டு, அந்த இதுக்கு மேலே உள்ளதா அந்த கோர்ட்லேருந்து, அது மாதிரி வரையறைகள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கு சில தனிப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது, நேரடியான அதிகாரங்கள். ஸோ இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உயர்நீதிமன்றத்தில் வந்து அதிகாரங்கள் பார்க்கும்போது Article 226 மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நிவாரணங்கள் மாதிரி, எனார்மஸ் பவர் பவர்ஸ் மாதிரி, உயர் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரம், மாநிலாவே ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வானளவை அதிகாரம் பார்க்கும்போது Article 226 அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நார்மலாக நம்ம என்ன சொல்லணும்னா ரெட் ஜூரிசிக்ஷன், நம்ம நம்ம நீதி பேராணை நம்ம வந்து நார்மலாக சொல்லுவோம். இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க சார், நான் என்னோட நாங்க பிறந்த அண்ணன் தம்பி ஒரு 3 பேரு சார். அண்ணன் தம்பி நாங்க 3 பேரு. அண்ணன் தம்பிங்க 3 பேரு. பெண்ணுங்க 2. பெண்ணுங்க 2. அதுல வந்து நாங்க சிலோல இருந்து வந்தவங்க. ஏன் சார்? இலங்கையில இருந்து வந்தவங்க. 1975 இந்தியாவுக்கு வந்தோம். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு வந்து பெரம்பலூர்ல வந்து 3 ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எங்க அப்பா பேர்ல இருந்துச்சு. அப்பா பேர்ல இருக்கு இருந்துச்சு. அந்த ஒரு 5 செண்ட் வீட்டுக்கு வீட்டு மேல ஒரு 3 ஏக்கர் நிலம் எங்க அம்மா பேர்ல. அது இப்ப என் தம்பி என்ன செஞ்சா எல்லாத்தையும் வித்துட்டான். வித்துட்டு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. அப்புறம் நான் போய் அதுக்கு வந்து அங்க எஸ்பி கிட்ட, பெரம்பலூர்ல எஸ்பி கிட்ட எல்லாம் போய் மனு கொடுத்து மங்களமேடு போலீஸ விசாரிக்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க. சரி, மங்களமேடு போலீஸ் விசாரிக்கிற நேரம் அந்த நிலத்தை வித்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து வக்கீல் அழைச்சிக்கிட்டு வந்து வக்கீலுக்கு அவன் பணம் கொடுத்து இதுவங்க கொடுத்து போலீஸ விசாரிக்க விடாம செஞ்சிட்டான். சொல்லுங்க. அதனால நான் இதுக்கு என்னென்ன பண்ணி பார்த்த என்னால எதுவுமே புரியல. நாங்க 5 பேருக்கு அதுல பங்கு கொடுக்கணும். நீதிமன்றம் தான் சார், நீதிமன்றத்தை தான் நீங்க அணுகணும் இதற்கு சார். நீதிமன்றத்தை அணுகினா கூட நான் போலீஸ் விசாரிக்கிறது சொல்லிட்டாங்க. இல்லங்க, பங்கு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. ஏன் நீங்க பாகப்பிரிவினை வழக்கு போடலாம், பங்கு பிரிவினை வழக்கு போடலாம். நீங்க அவர் வித்தது செல்லாதுன்னு சொல்லி நீங்க நீதிமன்றத்தை அணுகி அதை அறிவிக்க சொல்லி நீங்க சொல்லலாம் சார். போலீஸ் சொல்றாரு சார், இது வித்தது செல்லாதுன்ட்டு. போலீஸ் சொல்றது வேற, விற்க முடியாது. நீங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் நீங்க நீதிமன்றத்தை அணுகி இருக்கீங்க. இது போலீஸ் அணுகி இருக்கீங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ. ஒரு வழக்கு போட்டு இந்த மாதிரி நீங்க வித்தது, நாங்க 5 பேருக்கு பங்கு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் வித்துருக்கிறது செல்லாது அப்படின்னு நீங்க நீதிமன்றத்துல அணுகிதான். நீதிமன்றம் தான் அதை அறிவிக்கணும். மேலும் மேலும் விற்பனைகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க இது பண்ணலாம். அவங்கள தடை ஆணை பெறலாம், இன்ஜெக்ஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுல என்ன நடவடிக்கைகள் செய்ய முடியுமோ அதுக்கப்புறம் உங்களோட தீர்ப்புகளை வந்து நீதிமன்றத்தை அணுகிதான் பெற முடியும். நன்றி, நன்றி, நன்றி. இப்போ அதான், ஏன்னா இவர் வந்து என்ன நேர் வந்து என்னன்னா ஸ்டேட்டவே வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே போயிட்டாரு. போயிட்டு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல வந்து போலீஸ் வந்து விசாரிக்கல அப்படின்னு ஒரு ஆதங்கம்.
ஸோ அப்படி அதுவும் வந்து அவர் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் அணுகலாம். ஏன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு இது பண்ணி அதை வந்து இது பண்ணலன்னா, ஆமாம் அதுக்கு வந்து டைரக்ஷன் கேட்டால் நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடக்கலாம், அதில் அவங்க டைரக்ஷன் கொடுத்து அவளை போட்டு இது பண்ணுவாங்க. கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நமக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க, அதை வச்சு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஆர்டர் கொண்டே கொடுத்தோம்னா அவங்க அது மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. நிச்சயமாக. ஏன்னா வந்து இப்போ கடைசி வந்த ரெண்டு நேயர்களும் இதே தான் வந்து நான் வந்து போனேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் வந்து இது பண்ணல நடவடிக்கை எடுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு மேலே உயர்நீதிமன்றத்தை அணுகணுன்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு இது வரணும். இப்போ நேர்ந்திருக்கு. ஹலோ வணக்கம். வரி விளம்பரங்கள்ல ஆட் பாத்துறோம். ஆக்சுவலாக வந்து நானும் என் ஃப்ரெண்டு சலீம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், அந்த ஆடு பார்த்துட்டு நாங்கள் வந்து அந்த டெல்லிக்கு கால் பண்ணி பேசணும் சார். பேசினா அவங்க என்ன, இந்த பேப்பர் கப்பு, இந்த பேப்பர் ரோல், இந்த பேப்பர் பண்ற மிஷின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷின்ஸ் வந்து நாங்கள் வந்து நீங்க அக்கௌண்ட்ல காசு போடுங்க, காசு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு மிஷின் வந்து சென்னைக்கு, அவங்க வந்து ஆக்சுவலாக டெல்லி, நாங்கள் சென்னையில இருந்து பேசுறோம் சார், இங்க டெல்லிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு, சென்னைக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்க, நாங்களும் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல போட்டோம் சார், விஜயா பேங்க் அக்கௌண்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க சார், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க, சீட்டிங் பண்ணிட்டாங்க சார். இப்ப இதுக்கு என்ன சார் பண்றது, ஒரு வழி போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் நீங்க கொடுக்கணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும்ங்களா? நீங்க அவங்களை ஏமாத்திட்டாங்க, சீட்டிங். ஆமா சார். ஆமா, அதுல நீங்க வந்து முதல்ல நீங்க காவல்துறை அணுகி ஒரு புகார் கொடுங்க. ஓகே சார். அதுல அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து அவங்களை விசாரிச்சு அவங்களை செய்வாங்க. ஓ அப்படிங்களா. ஆமா நன்றி நன்றி. அதான் என்னன்னா விளம்பரங்களை நம்பி ஏமாறப்போ, இப்போ ஒரு இது விளம்பரம் கொடுத்துருக்காங்க, விளம்பரம் கொடுக்கும்பொழுது அந்த விளம்பரம் வரும்பொழுது அந்த விளம்பரத்தில் வந்து உண்மையாங்கிறத வந்து நம்பகத்தன்மையை வந்து உறுதிப்படுத்திக்கணும் உறுதிப்படுத்திக்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்குறோம்னா ஒரு இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ ஆஃப்லேட் வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கிறது கூட. ஆமா ஆமா, அதுலயும் இப்ப நிறைய பொருட்கள் தரமானது வரது இல்லைன்னு சொல்றாங்க, ஆன்லைன்ல கொடுக்குறோம். உண்மையிலேயே அதான், தவறான பொருட்கள் வரது இல்லை, நம்ம கொடுக்கறது ஒண்ணு ஆனா வர்றது வர்றது ஒண்ணா இருக்கு. இப்போ ஒரு கிளாத்ஸ் எல்லாம் வந்து கூட ஆன்லைன்ல, உடைகள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுல பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தேர் லூரிங் இன் நம்மளை வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரங்களை காட்டி நம்மளை இது பண்றாங்க. ஆனா வந்து அதை பார்த்தோம்னா அது வரல நமக்கு, வர ப்ராடக்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த ப்ராடக்ட் வரல. அதே மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நேர்கள் வந்து விழிப்போடு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த நேர் வந்து இந்த நேர் சொன்னார், நான் பார்த்து நான் உடனே போய் டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. டெபாசிட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அப்பா வாங்கினது, பசங்க வந்து நாலு பேருங்க சார். நாலு பேர். ஆமாங்க. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா, இப்ப நாங்கெல்லாம் பசங்கன்றதால மேஜர் வந்து பிரதரு, அவரோட பேர்ல வந்து சொத்து இருக்குது. பட் அது வந்து நாலு பேருக்கும் தானே சேரணும் இல்லைங்களா? இல்லைங்க, சொத்து யார் பேர்ல இருக்கு? பிரதர் பேர்ல இருக்கா சொத்து? வந்து ஆமா, பிரதரோட பேர்ல இருக்குது. யார் பிரதர் பேர்ல இருக்கு? அப்பாவோட பிரதர் பேர்ல இருக்கு. இல்ல அண்ணன், அண்ணன் என்னோட பிறந்தவரோட பேர்ல இருக்கு, மூத்தவர். இப்ப நீங்க நாலு பேர பிரதர்ஸ், உங்க அப்பா பேர்ல, உங்க அப்பா அந்த சொத்து அவரோட இதுல வாங்கின, எப்படி வாங்கினாரு? சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்பா வந்து சுயமா சம்பாதிச்சது. அது அவர் வந்து ஒரு பையனை கொடுத்தாருன்னா அவரோட இது முடிவு, அது அது நம்ம செய்ய முடியாது. இது வந்து நீங்க ஏன்செஸ்டரல் ப்ராப்பர்ட்டி, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் ஏன் பண்ண ப்ராப்பர்ட்டி தானே அது. அது அப்பா வந்து அப்பாவே ஏமாத்துற மாதிரி. இல்ல, அப்பா உயிரோட இருக்கும் போது எழுதி கொடுத்தாரா? எழுதி சார், அவர் பேர்ல அதை பட்டா பண்ணிட்டாரு. அப்பா வாங்கினது இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பிரதர் பேர்ல வாங்கிட்டாரு. ஆமாங்க, அப்பா வாங்குறது பிரதர் பேர்ல எழுதிட்டாரு. பிரதர் பேர்ல எழுதிட்டாரு. சோ பிரதர் பேர்ல எழுதிட்டாருன்னா பிரதருக்கு தான் அது வந்து சொந்தமாகணும். அது சரி சரி சரிங்க. ஆனே
நீங்க வந்து அதை கிளைம் பண்ண முடியாது. உங்க 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 ஃபாதர் அதுக்கப்புறம் உங்க நாலு பேருக்கு ஏதாவது எழுதி கொடுத்திருந்தாரு, அது மாதிரி கேட்டிருந்தா தான். ஏன்னா உங்க பிரதரா பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா தான் உண்டு. உண்டு சரி சரிங்க. ஏன்னா இப்போ அவரோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் பண்ண முடியாது இல்லைங்களா சார். பட் நம்ம லீகலா வேற ஏதாவது அவர்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. லீகலா வந்து நீங்க வந்து எதுவுமே, ஏன்னா வந்து லீகலா வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த மூணு இது நாலு பேரும் வந்து கேட்கவும் முடியாது. ஏன்னா மூணு மற்ற மூணு பேரும் கேட்க முடியாது லீகலா. உங்க ஃபாதரா பார்த்து இந்த நாலு பேருக்கும் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுதான். செல்ஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிங்கும் போது உங்க ஃபாதர் தானே வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அந்த அந்த பிரதருக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய திறன் இல்லை, ஃபாதரோட இன்கம்ல தான் வந்து அந்த சொத்து வாங்கப்பட்டது அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கணும். வாசகங்களை பார்த்து தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். இப்போ இது பார்த்தோம்னா செல் எப்பவுமே ஒரு ஒரு செல் ரீட்ல வந்து அதோட வாசகங்கள் தான் வந்து முக்கியம். வாங்கிருக்கும்போது அவர் ஒரு பையனுக்கு பேர்ல வாங்குறாரு, அது அவரா பார்த்து இது பண்ணினாதான் முடியுமோ. இல்லைன்னா அவரு நீங்க சொல்ற போல அது மாதிரி அவருக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருந்து இதான் இருக்கிறாருங்கும் போது நம்ம சொல்ல முடியும். இது அப்போ வந்து என்னன்னா நிரூபிக்கணும். நிரூபிக்கும் கடமை வந்து இவங்க கிட்டதான் உங்கள்கிட்ட அப்பாவுடைய சம்பாதியத்துல தான் வாங்கப்பட்டது, அப்பா அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாவோட பணத்துல இருந்தா வாங்கப்பட்டது, அதனாலதான் எங்களுக்கு இதுல பாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் தம்பிகளை சார்ந்தது. தம்பிகளை சார்ந்தது. ஏன்னா வந்து ஜஸ்ட் பிகாஸ் பேர்ல வாங்கிட்டதுனால எனக்கும் அதுல பாகம் இருக்கு, பாகம் இருக்குன்னு கனவு கண்டு முடியாது. மேபி அப்பா வாங்கி வச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து அதை வந்து அது வாங்கினதுனாலே வந்து இவங்களுக்கு வந்து அந்த ரைட்டு வந்துடுறது. அது ஏன்னா இப்போ பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு சட்டம்னு பார்க்கும்பொழுது ரிட் ஜூரிசிக்ஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். ரிட்டு அப்படின்னா அது ஒரு வானவலாவிய அதிகாரம் நம்ம. ஆமாம். அதில் வந்து நிறைய வந்து வழிமுறைகள் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் தீர்வுகள் அதில் இப்போ வந்து அது வந்து நம்ம ரிட் ஆஃப் ஹேபியஸ் காப்ஸ்னு போடுறோம். இது மாதிரி காணாம போயிடுறாங்க, ஆள் கிடைக்கல, அது மாதிரி வரும்போது ஆட்குணர்வு மனுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து மீட்டு கொண்டு வரணும்னு நீதிமன்றம் ஆணையிடும். கன்சர்ன்டு இவங்களுக்கு வந்து அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி இவங்களை வந்து இப்படி நேரம் இருக்காரு. ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் என்னோட ஃபாதர் வந்து இறந்துட்டாப்புல. ஏன் சார்? எங்களோட ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. பட் என்னோட மதர் வந்து ஒரு 8 வருஷமாக காண போயிட்டாங்க. 8 வருஷம் முன்னாடி அவரு நீங்கள் அதை அந்த அந்த ஏ தாசில்தாருக்கு மனு கொடுத்து நீங்கள் மாதிரி அவருக்கு மனைவி இல்லை, நீங்கள் தான் அவங்களுக்கு சகோதரர்கள் தான் இருக்கீங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல ஏற்கனவே நீங்கள் ஃபாதருக்கும் மதருக்கும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, மதருக்கு வாங்கல சார். மதர் வந்து உயிரோட தான் இருக்காங்க, பட் அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. நம்ம அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்போ இல்லை, உயிரோடு இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அப்படி அதில் என்ன பண்ணணும்னா, அப்போ மதர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எத்தனை வருஷம் ஆகுது? அவங்க ஒரு 8 வருஷம் ஆகுது சார். மேலானாலே அவங்க காணா போனதா இறந்து போன மாதிரி தான். அது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீதிமன்றத்தை அணுக வேண்டும். டிக்ளரேஷன் வாங்கணும். செக்ஷன் 108 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் நீங்க வந்து இது மாதிரி வந்து பிரசூம் டு பி டெத் னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கணும். 7 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சுனா நீங்க அது மாதிரி அதை நீதிமன்றத்துல அணுகி அந்த ஆணையை பெறணும். அந்த ஆணையை பெற்று அந்த டெத் சர்டிபிகேட் கொடுத்து இந்த மாதிரி வந்து எங்க மதர் இறந்து போயிட்டாங்கன்னு. ஃபாதர் இறந்துட்டாங்க, மதர் இறந்துட்டாங்க. ஃபாதர் மதர் ரெண்டு பேருக்குமே நாங்க 3 பேர் வாரிசு. அதுல எங்க பிரதர் இப்ப இறந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க தான் வாரிசு, அவருக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு வாரிசா வரலாம். நன்றி நன்றி. இப்பதான் இப்போ இந்த நேர் சொன்ன மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் இது மாதிரி தான் தொலைஞ்சு போயிட்டாரு, காணாம போயிட்டாரு, அப்படியே இருக்கும், அப்படியே வச்சிருக்காங்க. பட்
காணாம போனதுனால அவர் அவ்வளோதான் வரமாட்டாரு, திருப்பி வரமாட்டாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களா ப்ரெசியூம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அவங்களா ப்ரெசியூம் பண்ண முடியாது, ஏன்னா சட்டம் தான் அதான் அறிவிக்கணும். அதை நீதி நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி 7 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் அவர் இங்கே வேற போர்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் சட்டம் ஆக்ட் படி அது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, இதில் வந்து என்னென்னா 7 ஆண்டுகளுக்கு இது மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது போது எப்போவுமே வந்து இப்போ மாதிரி காணாமல் போன இந்த மாதிரி காணாமல் போன ஆளுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்து புகார் கொடுத்துருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணா நினைக்கிறாங்க, 8 வருஷம் கழிச்சு நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வர்றாங்க, ஸோ அப்போ நான் தான் 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது தவறான ஒரு இது. இப்போ நேர்ந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் சிஷ்யர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? சார் எங்களுக்கு எங்கள் தாத்தாவது சொத்து கர்நாடகாவில் இருக்குது சார். சொல்லுங்கள் சார். ஏ தாத்தாவது வந்து கர்நாடகாவில் சொத்து இருக்குது சார் எங்களுக்கு. கர்நாடகாவில் சொத்து இருக்குது. ஆமாம். ம், சொல்லுங்க சார். கர்நாடகா சொத்து இருக்கும் போது எங்க தாத்தா 1950 செத்து போயிட்டாரு. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். சார் வேலையில நான் வெளியே வந்துக்கிறேன். சரி சார், நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ 1950 எங்க தாத்தா எனக்கு வந்து பழைய சொத்து. சொல்லுங்க சார். இல்லை உங்க தொலைபேசி இணைப்பு சரியாக கேட்கல. இந்த தொலைபேசி இணைப்பு சரியாக அமைவில். அவர் தாத்தா வந்து 1950 இறந்துபட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. கர்நாடகாவில் சொத்து இருக்குன்றாரு. அது வந்து ஆனால் வந்து என்ன தான் இருந்தாலும் அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது இவரோட கடமை. கடமை. இப்போ தாத்தா சொத்து 1950 இருந்தது, அதுக்கப்புறம் வித்துட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கிறதுக்கு தெரியாது. தெரியல. பட் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து விற்கத்துக்கு அவருக்கு வந்து உரிமை வந்ததுன்றது என்ன, எப்படி உரிமை வந்ததுன்றது நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கணும். சும்மா வந்து நான் வந்து 50 சொத்து இது வித்துட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. அப்போ வித்ததை வந்து இப்போ வந்து க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 1950 சொத்து இருந்துட்டு 60 70 வித்ததை இப்போ நம்ம வந்து 2015. ஸோ இப்போ வந்து அதை க்வெஸ்சன் பண்ணி இது பண்ண முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஹவ் டு ப்ரூவ் தட் யூ டோன்ட் ஹேவ் நாலேஜ். நாலேஜ் இப்போ தான் வந்ததுங்கிறத சொல்லணும். மோரோவர் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அது எப்படி விற்றுருக்காங்க, சரியா நீதிபதி விற்றுருக்காங்களா, லீகலாக சேல் லீகல் சேல்ஸாங்கிறத பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா வந்து ஒரு விற்பனை அப்படி ஒரு இதுன்னு பார்க்கும் பொழுது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இல்லை இதுவா, அதோட ஆவணங்கள் என்ன பார்க்கணும். அந்த ஆவணங்கள் தான் ரொம்ப முக்கியமான பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நிதி பேரணைகள் நீங்கள் சொல்லும்போது முதல்ல வந்து ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஏபிஎஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ்னு நம்ம ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ்னா என்ன, ஆட்கொணர்வு மனு அப்படின்னீங்க. ஆமாம். அதோட வந்து இப்போ ஒரு இப்போ ஒருத்தரோட வேற போர்ஸ் தெரியல, இருந்திருக்காரு, அவர் ஒரு வேளை எங்கே போனாருன்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது இவங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அவர் ஒரு வேளை வந்து ஏதாவது வழக்கில் சம்மந்தப்படுத்தி பண்ணி இது கைது பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுங்கிற தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி இவர் எனக்கு காணும், இது மாதிரி சூழ்நிலையில் இவரை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணுங்கிற மாதிரி ஒரு அதான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சட்டம் சொல்வது என்ன தொடரும்.